Good afternoon, students. So today we are going to see another chapter in Indian art and culture. So Indian art and culture, like this, we have So we have seen Indian architecture and sculptures very elaborately. That's why last week Indian paintings, So Indian paintings, the initial phases, prehistoric paintings, the cave paintings, particularly Bimbedkar caves, Karkala manidargal. வர இந்த ஓவியங்கள் அது ஓவியங்கள்னு சொல்றதுல ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களுடைய வாழ்க்கை முறைய அவங்க சின்ன சின்ன ஸ்கிரிபிளிங்ஸ் மாதிரி ஸ்டிக் பெயிண்டிங்ஸ் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் இதுல எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அதோடைய டைப்ஸ் என்ன அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அது ஏன் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்க்குலாம் நம்ம போய் படிக்கணும் ஆல்ரெடி நான் சொன்னதான் கார்டன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே உங்களுக்கு ஏன் வச்சிருக்காங்க பிகாஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சாப்டர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கல்ச்சர் ஸோ ஒரு கலாச்சாரம் ஒரு மதம் மொழி அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூ ஹாவ் டு செலிப்ரேட் இட் அப்படின்ட்டு அதாவது இது சோஷியாலஜிக்கலாக சொல்லக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளாக சொல்லுவாங்க ஜெனோசென்ட்ரிக் பீப்புள் எத்னோசென்ட்ரிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க எத்னோசென்ட்ரிக் பீப்புள் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய விஷயங்கள் மட்டும்தான் பெருசு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க ஜெனோசென்ட்ரிக் பீப்புள் அப்படின்னா இவங்க மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாக பேசுவாங்க டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நிறைய நம்ம பார்க்கல என்ன பார்க்கலாம்னா வந்து அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான் அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான் நாசா சொல்லிடுச்சு நாசாவுக்கு அந்த டெக்னாலஜிக்கும் சம்மந்தமே இருக்காது பட் ஸ்டில் ஏதோ இந்த ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் இருந்துச்சுன்னா கிரெடிபிலிட்டி கூட இருக்காது அப்ரூவல் கூட இருக்காது பட் இல்லாம அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடாலஜி நிறைய பேர் இருக்கணும் இது வந்து எத்னோசென்ட்ரிக் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம் இன்னொன்று இது வந்து ஜெனோசென்ட்ரிக் மைண்ட் செட் இன்னொன்று எத்னோசென்ட்ரிக் மைண்ட் செட் நம்ம தான் பெரிய ஆள் நம்மளை தாண்டி வேற யாருமே பெரிய ஆள் கிடையாது நம்மளுடைய கலாச்சாரம் ரொம்ப சிறந்தது நம்மளை தாண்டி எல்லாமே இழிவுபடுத்துற மாதிரி மற்றவங்களை பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயமே இருக்கக்கூடாது ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் சம்படி ஹூ இஸ் கோயிங் டு கவர்ன் be a part of a bureaucracy in the rendu extremes um irukkudadhu avangitta you have to celebrate your own culture but at the same time you have to cherish others also so in the factor kaga avangalukku art and culture subject ivula elaborate upsc la syllabus ah kekkranga in fact this was part of history earlier so history la or part dhaan in the building yaar kattnadhu idu enga irundhuchu appadina mari idu or thanippatta murala or subject ave maaranadhu kaaranam indha or future pasanga kitta develop aavanum appadina that is very essential And for those of the students who are listening to this, I have recently come across a lot of students who feel that we are far more greater. Of course, we are good. That is different. But the reason means that others are worst. But இப்ப ரீசன்ஸா சில மாணவர்கள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் இருக்கு நம்ம வந்து பழையது of course, எல்லாமே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒன்னு பழசா இருந்துச்சுன்னா ஒன்னு பெருசா இருக்கு ஒன்று பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்று அந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும் சரி ஒரு கல்ச்சராக இருக்கட்டும் சரி ஒரு ஆர்டிஃபெக்டாக இருக்கட்டும் சரி ஒரு ஒரு ஆர்கிடெக்சரல் மானுமெண்டாக இருக்கட்டும் சரி எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் வாட் டு சே ஒரு ஒரு பியூட்டி இருக்குது ஒரு ஒரு பியூட்டியும் அந்த ஒரு ஒரு விஷயத்தில் இருக்குது யூ ஹாவ் டு செலிப்ரேட் அண்ட் செரிஷ் திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து நம்மளுக்கு தான் சிறந்தது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது தப்பாகிடும் சரிங்களா ஸோ அதனால் எப்பயுமே for students for particular for IAS aspirants I request you never ever think that others are inferior okay so with that we'll go for the class idhula namm undu already in the architecture adala paathadhu just remembering those things so students go and have the view of those slides and pick topics namm adukapra last week full namm undu paintings la caves paatham particularly bimbedkar prehistoric caves paatham prehistoric la enga move aachu paintings india la the same way IVC ஸோ ஐவிசியில் பெயிண்டிங்ஸ்னு ஒரு டாபிக் தனியாக இருக்கா அப்படின்னா இல்லை பாட்ரி மேலே இருந்த டிராயிங்ஸ் தான் பெயிண்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி ஸ்கல்ச்சர்லேயே இந்த ஆர்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டார்டிங் பார்ட்லேயே நம்ம பார்த்துறதுனால வி ஆர் நாட் கோனா சீ இட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் கேம் டு வேதிக் வேதிக்கில் சர்வைவிங் ஆர்டிஃபேக்ட் சர்வைவிங் பெயிண்டிங்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா பிகாஸ் வேதிக் வாஸ் அ பீரியட் வேர் இன் விச் கம்ப்ளீட் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பெரிஷபிள் மெட்டீரியல்ஸ் அதாவது ஐவிசியில் பிரிக்கில் பண்ணாங்கன்னா வேதிக்கில் ஃபுல்லாக வந்து பெரிஷபிள் மெட்டீரியல்ஸ் அதனால எந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் எதிர ஸ்கல்ப்சர் ஆர் ஆர்கிடெக்சரல் மானுமெண்ட்ஸ் ஆர் பெயிண்டிங்ஸ் ஆர் எனி திங் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கல அண்ட் பட் வேதிக்கில் இந்த பெயிண்டிங்கை பற்றின ரெஃபரன்சஸ் வந்து வேதிக் லிட்ரேச்சர்ஸில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மகாபாரத ராமாயணம் அப்படின்ற லிட்ரேச்சர்ஸில் இந்த மாதிரி ஒரு அழகான பிரம்மாண்டமான ஓவியம் இருந்திருக்கு ஓவியம் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருக்காங்க பட் இந்த லிட்ரேச்சர் சோர்சஸே டாக்குமெண்ட் டியூரிங் த டைம் ஆஃப் குப்தா ஒன்லி ஸோ குப்தா காலங்கள் வரலும்
இது வந்து வாயு வழி செய்தியா ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு சீரனுக்கு அப்படின்ற மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்குதே தவிர குப்தா டைம்ல தான் இன்ஃபேக்ட் குப்தா டிட் அ லாஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ பிலீவ் குப்தாஸ் வர் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் வேர் இன் விச் தி காஸ்ட் சிஸ்டம் ஸ்டார்டட் பிரேக்கிங் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த வேதிக் பீரியட்ல இருந்து அடுத்தது புத்திசம் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகிறதுக்கு காரணமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் தான் தி வர்ணா சிஸ்டம் ரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கு அந்த ரிச்சுவலிஸ்டிக்கா மட்டும்தான் காட்ஸை பார்க்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து வேதிக்கில் பயங்கரமா டெவலப் ஆகுது அந்த லேட்டர் வேதிக் பீரியட் அர்லி வேதிக் பீரியட் லேட்டர் வேதிக் பீரியட் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல எவ்ரி திங் பிகம் சொலிடிஃபைட் அதுக்கு முன்னாடி மொனார்கி கூட வந்து வாஸ் அ சோஷியல் ஸ்டேட்டஸ் எனிபடி குட் ஆஸ்பயர் யார் வேணாலும் அந்த ஊர் தலைவன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பட் லேட்டர் வேதிக் பீரியட்ல அது ஹைரார்க்கிகளாவது அந்த சாரி அந்த அந்த மொனார்கி வந்து ஹைரார்க்கிகளாவது அதாவது ஹெரிடிட்டரி ஆகுது லைக்வைஸ் எல்லா தொழிலுமே ஹெரிடிட்டரி ஆகல தான் அந்த மொபிலிட்டி இல்லாம போயிடுது வர்ணா சிஸ்டம் இருக்கிற மொபிலிட்டி இல்லாம போயிடுறது எல்லாமே இருக்கு அண்ட் காட்ஸ் கூட வந்து கிங்ஸ்கே தே ஷுட் யூனோ இஃப் தே ஹேட் டு ப்ரே த காட் ஈவன் த கிங்ஸ் ஹேட் டு கோ ஃபார் ரிச்சுவல்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டம்லாம் வரக்குள்ள அங்க ஒருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல இப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்லைட்டன் டீச்சர் ஒருத்தர் வந்து சொல்றாரு அந்த என்லைட்டன் டீச்சர் யார் அவர் தான் புத்தா புத்தான்ற வேர்டோட மீனிங்கே என்லைட்டன் டீச்சர் அவர் சொல்றாரு இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மிடில் பாத்ல ஃபாலோ பண்ணுங்க ஸோ பீப்புள் ஸ்டார்டட் அக்செப்டிங் தட் ரிலீஜியன் அண்ட் தே ஸ்டார்ட் மூவிங் டு தட் ஸோ ஒன்ஸ் அகேன் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தி பிரமணிக்கல் ரிலீஜன் ஆர் வாட் வாஸ் தட் ஓல்ட் டேஸ் இந்து ரிலீஜன் இஸ் காம்ப்ரமைசிங் சம் எக்ஸ்டென்ட் ஸோ புத்திசம்ல இந்த ஒர்க்ஷிப் மான்யூமெண்ட்ஸ் ஒர்க்ஷிப் விஷயத்துல அந்த மாங்ஸ் கிரியேட் பண்றாங்க இந்த மாங்ஸ் இந்த இடத்துல பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கிராண்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் கிரேட் கல்ச்சர் நம்மளுக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குன்னா இந்த புத்திஸ்ட் மாங்ஸ் இந்த கேவ் கிளர் பண்ண ஐடியா தான் இவ்வளவுக்கும் பேஸ் அந்த ஐடியா வாஸ் அடாப்டட் பை தி பிரமணிக்கல் பீப்புள் அதாவது புத்திஸ்ட் பீப்புள் தான் முத முதல்ல கடவுள் எப்படி வழிபடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா என்ன அவங்க இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பரோவிங் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து சிம்பாலிக்கா புத்தரை சொல்றாங்க லேட்டர் பீரியட்ல ஹியூமன் ஃபார்ம்ல புத்தரை சொல்றாங்க இந்த ஐடியாவை அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம் பிரமணிக்கல் பீப்புள் அந்த கேப்சர் பண்ணி டெம்பிள்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஸோ டெம்பிள்ஸ் இனிஷியல் பீப்புள் இனிஷியல் பிளேஸ்ல டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா குகை மாதிரி தான் இருந்துச்சு கேவ் டெம்பிள்ஸ் இருந்துச்சு தென் ஒன்லி வாட் வி சி ஆர் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் டுடே கேம் ஃபார் திஸ் டு ஹேப்பன் டு ஆல்மோஸ்ட் 6 சென்ச்சுரிகளும் ஆயிடுச்சு இந்த டைம்ல இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறவங்க தான் குப்தாஸ் தான் இதை மேஜரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த குப்தாஸ் இதை மட்டும் இந்த இதில் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்ற ஒரு கிரியேட் ஆகி டெம்பிள்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்ல இதுவரையிலும் கிங்ஸே வந்து காட்ஸ் வந்து பார்க்கணும் அதாவது காட்ஸ் பார்க்கணும்னா இன் சென்ஸ் தே ஹேட் டு கனெக்ட் டு காட் அப்படின்னா தே ஹேட் டு கோ ஃபார் ரிச்சுவல் இந்த ரிச்சுவல் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்ட் பை சம்படி அப்படின்ற மாதிரி இருக்குள்ள இப்ப டெம்பிள்ன்ற ஒரு பில்டிங் இருக்குள்ள இந்த அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ காஸ்ட் லெவல் ஹையரார்க்கிக்கு இந்த டெம்பிள்ஸ் காட் ஓபன் ஆர் தி காட்ஸ் காட் ஓபன் ஓகே இந்த சேம் வே ஆஸ் தீஸ் டெக்ஸ்டர்ஸ் இந்த லிட்ரேச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வேதிக் லிட்ரேச்சர்ஸ் இது வந்து இட் வாஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பர்சன் டு பர்சன் பை வேர்ட் அண்ட் நாட் பை ரிட்டன் டாக்குமெண்ட் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா தி ஆடியன்ஸ் இஸ் வெரி லிமிடெட் நாட் எவ்ரிபடி கேன் ஆக்சஸ் ஹேவ் தி ஆக்சஸ் டு தட் புக்ஸ் ஸோ இப்போ குப்தா பீரியட்ல இதெல்லாம் எழுதக்குள்ள இட் இஸ் ஈஸி டு ஸ்டடி சம்படி நோஸ் த லாங்குவேஜ் ஆர் ஹவு டு ரீட் கேன் ஸ்டடி த டெக்ஸ்ட் ஸோ இதுக்கு முன்னாடி டினயபிலிட்டி இருந்துச்சு ஸோ த ஒன் ஹூ இஸ் டீச்சிங் தோஸ் திங்ஸ் கேன் டினை இட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் ஸோ செலக்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ குப்தா டிட் லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ தட் இஸ் வென் ஐ அஃப்கோர்ஸ் அதுக்காக கம்ப்ளீட் கேஷ் பிரேக் டவுன் ஹேப்பன் ஆயிடுச்சு வர்ணா சிஸ்டம் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு கேட்டால் இல்லை பட் ஸ்டில் திங்ஸ் ஸ்டார்டட் இன் குப்தா குப்தா சென்ஸ் குப்தா டைம்ல பட் அஃப்கோர்ஸ் தி எட்டு வேர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காஸ்டிசம் அண்ட் எவ்ரிதிங் ஆல் பட் ஸ்டில் தேர் ஆர் சம் சம்திங் இஸ் பெட்டர் தன் திங் சம்திங் ஹேப்பன் டியூரிங் தட் டைம் ஸோ தட் இஸ் ரீசன் வை பீப்புள் கால் ஹிஸ்டாரியன்ஸ் கால் குப்தா பீரியட் இஸ் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா இட்ஸ் நாட் அபவுட் எல்லாமே லிட்ரேச்சர் சோர்ஸ் வந்து ரைட் அப் ஆச்சு மான்யூமெண்ட்ஸ் ஹலோ மான்யூமெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது books were written and then these kinds of caste based hierarchy started light of somewhat kind of compromising all these things started happening during the time of gupta so gupta period la in the text document is referring ramayana and mahabharata and it's saying that there are lots and lots of good paintings that happened in the malayigal bhagavathudey kadaigal la irundichi appdi romba solvanga even then the painting of ideology the painting ideology did not come out but idhile inda class la nama paathom adhila eppadi treatises la irundichi treatises na enna enna na book so enna na books la ezhudunaanga inda we saw the kama sutra la eppadi paintings refer pannirukranga adhila enna shaddangas enna na irundichi and treatises ellathiyume nama paathom so the basic treatises are brahat samiti kama sutra chitra sutra and samana sanga சூத்திரதரா இதெல்லாம் வந்து பேசிக்கான ட்ரீட்டிஸ் ட்ரீட்டிஸ்னா என்ன ஒரு வேலைக்கு எழுதக்கூடிய மேனுவல் மாதிரி இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு 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 மிஷினரிக்கு மேனுவல் கிரியேட் பண்றோம் அது மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ்க்கான மேனுவல்ஸ் தான் இந்த ட்ரீட்டைசஸ் ஸோ இதில் வந்து சித்திரசூத்ரா பத்தி பார்த்தோம் அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் காமபேதால் அலங்கேயம் அப்படின்ற பேர்ல ஒன் ஆஃப் தி 64
ஆய கலைகள், 64 ஆயுள் கலைகள்ல 4வது ஆய கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயிண்டிங் சொல்றாங்க. அதோட லிம்ஸ் என்னன்னு பார்த்தோம். தென் சாமர சங்கசூத்ரா வந்து எப்படி என்னென்னலாம், அதாவது ஆர்கிடெக்சர் ரேஞ்சில் இதை பார்த்தோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு பெயிண்டிங்கோட ப்ராசஸ் எலாபரேட் பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை. அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வி சா அண்ட் வி மூவ் டு மியூரல் பெயிண்டிங்ஸ் அண்ட் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். மியூரல் பெயிண்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸில். மியூரல் பெயிண்டிங் இஸ் நத்திங் பட் இன் டெஃபினேஷன் வாட் இஸ் மியூரல் பெயிண்டிங்ஸ். Mural painting is nothing but a painting where which is executed on the walls of the any kind of wall is called a mural painting. So idella or classic example mural painting. Ipo neenga paakra pictures la mural painting or classic examples wall la sevur la varunga. In fact in the last supper la neenga kelvi pettirukkeengala European Renaissance time la paint panna adhu or mural painting da. Adhuve vandu actually the last supper la pathina or kitchen wall la paint pannadhu. While on the other end மோனாலிசா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரேம், ஒரு A4 ஷீட் சைஸ் தான் மோனாலிசா. வேர்ல்டு ஃபேமஸ் மோனாலிசா இஸ் நத்திங் மிக்கர் தன் A4 பேப்பர் சைஸ் பெயிண்டிங். ஸோ இதில் வந்து ஒரு மினியேச்சர் பெயிண்டிங் கைண்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கேன் யூ கெட் த டிஃபரன்ஸ் மினியேச்சர் மியூரலுக்கும் மினியேச்சருக்கும். மியூரல்னு ஒரு செவரில் ஃபுல்லாக பண்ணுறது. ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிஷியன்ஸ் உடைய பிக்சர்ஸ் எல்லாம் ரோட் சைடில் வந்து உங்களுக்கு செவரில் வரதுருப்பாங்க, அதெல்லாம் யூ கேன் கால் இட் அஸ் அ மியூரல். ஓகே, பட் தி அதர் எண்ட் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஆர் சம்திங் விச் இஸ் ட்ரான் ஆன் அ பீஸ் ஆஃப் போர்ட் ஆர் சம்திங் லைக் தட். அண்ட் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரிஜினல் sizes major drastically reduced. அதாவது இந்த மியூரல் பெயிண்டிங்கில் ஒரு மனிதனுடைய அந்த சேம் ஸ்ட்ரக்சரல் சைஸ்லேயே வரையலாம், பட் மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் அப்படி வர முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம மியூரல் பெயிண்டிங்ஸில் ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் டாபிக்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் எங்கே ஸ்டாப் பண்ணோம், ஒன் செகண்ட் கைஸ் ஐ வில் செக் அப் வேர் வி ஸ்டாப்ட் லாஸ்ட் கிளாஸ். சாரி எனக்கு எந்த ஸ்லைடுன்னு தெரியாது. ஸோ ஒன் செகண்ட், ஹோல்ட் ஆன் ஃபார் இட். Yeah, Ajanta Caves la namu mudichirukom. So I think we went in with Ajanta Caves. Thought we, so mural paintings are proper on a topic la namu irukku, don't worry. So Ajanta paintings, Ajanta la enna nalla irukku, enna techniques use pannanga namu last class la paathutom seringla. Yeah, Ajanta paintings, we have to start actually. Ajanta, we have to start. So, mural paintings were widely associated with Buddhist caves in the initial phase. Now, already சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. So, Buddhist in the monks la vandu ooru pakkathula andha kogai ellaam poi ukkanjikittu avanga pattu enna nalla panna mudiyum avangalukku bore adikkukla. Actually vandha andha neenga nenikira maari monks la avanga edhume panna mattaanga kedaadhu. Ivanga irundha avanga thangana edathukku per vihara, while place of worship ku per vandu chaitya. Indha vihara andradhu indha edathula ivanga vandu just chumma thanganaanga thanganaanga mattum illa, paduthu thoongiradhu, samaikiradhu, saapradhu ellaathiyum inga thaan ponuvanga. So, time pass pannanum ஒரு பெரிய ஏரியா ரெடி பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு ரிலீஃப் எடுத்து அந்த ரிலீஃபில் பெயிண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறக்கூடிய ஒரு கேன்வாஸ் பேஸ்டு ஆர்கிடெக்சர் நம்ம ஆர்ட் நம்ம பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ் ரிலீஃப் ரெடி பண்ணி அதில் அழகாக பேஸை போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே எப்படி வரையிறது இதெல்லாம் பண்ணது அஜந்தால தான். ஸோ ஃபார் எவ்ரி திங் தி தி க்ரக்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டார்டட் மோஸ்ட்லி இன் அஜந்தா. ஓகே, மியூரல் பெயிண்டிங்ஸ் ஒரு வைட்லி அசோசியேட் புதுஸ் கேவ்ஸ் இந்த இனிஷியல் பேஸ். Ajanta cave paintings are known to be the foundation of all classical paintings of the whole Asia, as this technique of painting that evolved here is what that is codified by Guptas and later used in almost all mural paintings of ancient and medieval times. Wall canvas preparation. There is no proper idea of how the base canvas is prepared. In Vishnu Dharmottara Purana, the process of preparing the base plaster and the finishing coat, Vajra Pila, are explained. So first in the process they explain பண்ணிருக்காங்க. விஷ்ணு தர்ம புராணால தர்மோத்தர புராணால எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பேஸ் பிளாஸ்டர், இந்த பேஸ் பிளாஸ்டர் கன்சிஸ்ட் ஆஃப் பவுடர்டு பிரிக், பர்ன்ட் சாக்ஸ், சாண்ட் மிக்ஸ்டு வித் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் மொலாசஸ் அண்ட் த ட்ராப் ஆஃப் டிகோஷன் ஆஃப் ஃபிசோலஸ் மங்கா
ஸோ இது எப்படின்னா இந்த பேஸ் ஒரு மாதிரி இந்த ஸ்லைமு மொலாசஸ் சக்கரப்பாவு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு பேஸ் வரைஞ்சிடறாங்க. டு தி மிக்சர்ஸ் மேஷ் ரைப் பனானா ஆர் ட்ரீஸ் இன் பில்வா ஃப்ரூட்ஸ் வேர் ஆடட் ஆஃப்டர் ட்ரை இட் வாஸ் கிரவுண்டட் டவுன் அண்ட் மிக்ஸ்ட் வித் மொலாசஸ் அண்ட் வாட்டர் அண்டில் இட் பிகேம் சாஃப்ட் ஒர்க் கோட்டிங். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணி அந்த மாவை நல்லா வாட் தேர் டூ இஸ் தேர் அப்ளைங் அந்த வால். ஸோ இட்ஸ் மோர் எப்போ அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைங் அந்த இட் இஸ் மிக்ஸ்ட் அண்ட் ஸ்மாஷ்ட் and when it becomes very soft like ni kadikira sunna mari eppadi varudho appo da apply pandranga and this is a kind of or mari jelly kind of irukum and it has a kind of lustrousness so adanalu idhukku vandu and the sticky ability vandrudhu. Finishing coat vajralipa is made of buffalo skin was boiled in water until it became soft rubber. This paste is made as stick and dried in the sunshine. So adhu epdina idhu last class la namma sonnom basically nammalku vandu eppadi and the buffalo skin nalla boiled water la idu pannukulla it becomes butter venna mari aayidudhu so and the skin ku undan and iduve poiyidudhu but butter mari aayidudhu adha vandu use pandranga mail abindra mari. This kind of using animal fat for things were even during the time of medieval la kuda idha pannitirundanga seringla. This stick is boiled in mud vessels with water and colour when required. This will make any colour faster and served as a பெர்ஃபெக்ட் மீடியம் ஃபார் கோட்டிங். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்படி கலர் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம். இந்த வெஜிடபிள் டைஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கல்லெல்லாம் அரைச்சி எடுத்துருந்தாங்க, சாம்பல்லாம் எடுத்து ஒரு கலர் எடுத்தாங்க, அந்த கறி எல்லாம் வச்சு கருப்பு கலர் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் அரைச்சிடலாம் பட் இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஒரு ராக் மேல அப்ளை பண்ண அப்படியே கலந்து சாதாரணமாக மிஸ் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் டு ஹவ் பைண்டிங் மீடியம் ஃபார் இட் ரைட். ஸோ இந்த கலர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கலர்ஸை இந்த பஃபலோ பட்டர் இருக்கு பாருங்க அந்த ஸ்கின்னை வச்சு அது கூட மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த குழவரப்பு தன்மை இருக்கிற அந்த டியூப்லெஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா கலர்ஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆகும். அதை எடுத்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கலி அவைலபிள் மினரல்ஸ் ஆர் யூஸ் டு மேக் மோஸ்ட் கலர்ஸ் தட் இன்க்ளூட் ரெட் ஆக்கர், விவிட் ரெட், எல்லோ ஆக்கர், இண்டிகோ ப்ளூ, சாக் ஒயிட், டெரரெட்டா அண்ட் கிரீன். ஒன்லி லாப்லஸ் லஸ்ஸி வாஸ் இம்பார்ட்டன்ட். லாப்லஸ் லஸ்ஸி வந்து அதாவது இந்த ஸ்கை ப்ளூ கலருக்காக இம்போர்ட் பண்ணுது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி அஜந்தா பெயிண்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் மிஸ் ஆகும். லேம் பிளாக் வாஸ் ஒன்லி நான் மினரல்ஸ். ஸோ நான் மினரல்ஸ் ஏதோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று சாக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினரல் ரியலாக இருக்கு. லேம் பிளாக் தான் இந்த இதை விளக்கு ஏற்றி அதுக்கு மேலே வரும் பார்த்தீங்கன்னா கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு கருப்பு கையில் விட்டு பாருங்க அதுதான் லேம் பிளாக். அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க வரைய இடத்துக்கு. அவுட்லைன்ஸ் ஆர் ட்ரான் இன் ரெட் கலர் அண்ட் தென் ஆல் சோர்சஸ் ஆர் யூஸ்ட். ஸோ மேஜராக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஈவன் ஃப்ரம் தி பிம்பேக்கா பெயிண்டிங் இந்த ரெட் தான் பேசிக் டிராயிங் லைன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட் தான் அபண்டன்ட் அவைலபிள் கலர் அது ஒரு மெயின் ரீசன். ஓகே ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அஜந்தா பெயிண்டிங்ஸ். அஜந்தா பெயிண்டிங்ஸ் யூஸ் அட்வான்ஸ்டு டெக்னிக் ஆஃப் டுடே ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் ரிவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், மல்டிபிள் விஷன், ஃபோர் ஷார்ட்னிங் அண்ட் எலாபரேட் ஷேடிங் டெக்னிக் டு கிரியேட் த்ரீ டைமென்ஷனல் இமேஜ் ப்ரொடியூசிங் டெப்த் அண்ட் ரிலீஃப். அஜந்தா பெயிண்டிங்ஸ் ஆஃப் மெனி டான்சிங் மிகஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். தே ஆர் டெபிக்டட் வித் ப்ராப்பர் பெர்செப்ஷன் எக்ஸ்பிரஷன் which cannot be achieved without the knowledge of mastery of dance by painters. The sculptures and murals painted in caves blend as common scene, which is also unique in the world art. So that is how it is. எல்லாருக்கும் ஒரு ஒரு தனித்தனி டைமென்ஷன்ஸ், ஒரு ஒரு ஷார்ட்னிங், ஒரு ஒரு மல்டிபிளேஷன், ஒருத்தரிங்க பப்பர் ஒருத்தர் அப்படி பப்பர் இந்த மாதிரி ரியாலிட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஒரு டான்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா டான்ஸ் சாதாரணமாக வரையறதுக்கும் டான்ஸை பற்றி கலையை தெரிஞ்சுட்டு வரைய இருக்கிற நுணுக்கமும் ரொம்ப வித்தியாசம். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிற அந்த டெபிக்ஷன், இந்த டான்ஸ் பர்சன்ஸ் டெபிக்ஷன்ஸ் ஆர் வெரி 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 யூனிக் அண்ட் வெரி எக்ஸலன்ட்லி, அதாவது இப்போ நியர் பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால டான்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால தான் இந்த பெயிண்டிங் பண்ணிருக்கணும். ஸோ தே இன்னோ வெரி வெல் டான்ஸ் அந்த மாதிரி ஆளு தான் வந்து பண்ணியிருக்காங்க. த கல்ச்சர்ஸ் அண்ட் மியூரல்ஸ் பெயிண்டட் இன் கேவ்ஸ் பிளெண்ட் அஸ் காமன் சீன்ஸ். ஸோ அதாவது எப்படின்னா அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய சீனரி இருக்கும், அந்த சீனரியில் ஒரு சிலை தனியாக வெளியில் வர மாதிரி இருக்கும், அந்த சிலையும் பெயிண்டிங்கில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்காது சரிங்களா. அந்த மியூரலும் அந்த பெயிண்டிங்கும் அந்த சிலையும் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சில கோயில்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்து கோயிலில் சென்ட்ரலில் வந்து அந்த ஐடல் டைரக்டை வெளியில் வச்சு வரைஞ்சிருப்பாங்க வால் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு பத்து பேர் நிற்கிற மாதிரி பின்னாடி இது பண்ணுற மாதிரி மரம் இருக்கிற மாதிரி கொடி இருக்கிற மாதிரி. ஸோ தி கேன்வாஸ் யூஸஸ் தட் ஐடியா. ஸோ ஸ்கல்ச்சரையும் ஒரு பார்ட் ஆஃப் பெயிண்டிங்கில் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மியூரல் பெயிண்டிங்ஸ் அந்த சீலிங்ஸ். யூ கேன் சி ஹவு பியூட்டிஃபுல் அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிற அந்த சீட்டட் புத்தா பாஸ்டரில் அந்த மெல்லிஸ் லைன்லாம் தெரியுது பாருங்க. இன்னைக்கே எப்படி தெரியுதுன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க வரையக்குள்ள. ஓகே இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் புத்தா இட்ஸ் அந்த சீலிங்ஸ் திஸ் அந்த டாப் பார்ட்ஸ் எல்லாம் வெரஸ் வெரைட்டி ஆஃப் கலர் எவ்ரி திங். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த யூனிக் ஹேண்ட் பாஸ்டர்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் இந்த புத்தருடைய இதுலாம் இமேஜஸ்லாம் வெரி ஸ்மால் சைஸ். புத்தர் இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா 8 கப்பிள்ஸ் இருக்காங்க பாருங்க, 8 புத்தர் இமேஜிங் இருக்கு. அந்த 8 புத்தர் இமேஜ்க்குள்ள 8 கப்பிள்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. தேர் கேரக்டர், தேர் அனிமேஷன்ஸ் எல்லாமே, அதாவது அனிமேஷன்ஸ்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒரே வரல.
லைவ்லியா இருக்கு. ஒருத்தர் இப்படி பாக்குறாரு, ஒருத்தர் அப்படி பாக்குறாரு, மல்டிபிள் விஷன்ஸ் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா. அந்த கப்பல்ஸே பாருங்க, ஒரே மாதிரி எட்டு கப்பல்ஸ் இல்ல, ஒரு ஒரு கப்பலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இஃப் அட் ஆல் தி ரிப்பீட் கலர் டோன் டெக்ஸ்டர் எல்லாத்தையுமே மாத்தாது சரிங்களா. இது சாதாரண வாசகால் மேல வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் அவ்வளவுதான். இமேஜின் ஜஸ்ட் திங்க், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஹேவ் திஸ் பிக்சர் இன் மைண்ட் அண்ட் இமேஜின் ஹவு இட் வுட் ஹவ் பீன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் இட் வாஸ் பெயிண்டட் சரிங்களா. அதுதான் இதோட கிராண்ட்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அஜந்தா பெயிண்டிங்ஸ், எ வெரைட்டி ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூஸ், டபுள் டிசைடட் ட்ரம்ஸ், ரிசம்பிள்ஸ், மிருதங்கம், ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சிமிலர் டு மேண்டலின் எக்ஸெட்ரா ஆர் டிபிக்டட் ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த பிளஸ் சிம்பலிசம் இன் ரெண்டரிங் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஜென்ரலாகவே இந்தியன் பெயிண்டிங்ஸ் இருக்கிற இந்தியன் பெயிண்டிங்ஸ், இந்தியன் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையும் சிம்பலிசம்ல ட்ரை பண்ணுவோம். மீன் போன்ற கண்கள் அதெல்லாம் இங்கேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேசிக்காக இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட unique body postures for every character in paintings from the beginning of Mahayana faces. So Mahayana, Hinayana face kuna difference na repeated has been saying it. Hinayana la symbolic representation of Buddhism, Mahayana la human based representation of Buddhism. So adhe mari inda change nadandha mariye nariya changes nadakkudhu. Adha major ah inda caves la oru oru character ku, adha Buddha oru irukkarana oru hero, hero suthi nariya per irupanga, andha hero pinnaadu irukkarungalukku oru orutharku oru unique posture kudukanga. Idhukku munadi pathina ella ore mari irukkara mari irukku. இப்ப அதாவது கிரௌடு பின்னாடி இருக்கு முன்னாடி ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்ப கிரௌட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு அட்டையர், ஒரு ஒரு போஸ்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன்ஸ் த்ரூ ஹேண்ட் போஸ்டர்ஸ், இதை பத்தி ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த ஹேண்டை வச்சுட்டு எப்படி எமோஷன்ஸ் கேட்கறது, கொடுக்கறது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட் போஷன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த முத்ராஸ் எல்லாம் காமிக்கிறாங்களா, அபய முத்ரா, இந்த மாதிரி நிறைய முத்ராஸ், இது எல்லாமே வந்து ஒரு எமோஷனை டெபிக் பண்றதுதான். ஈவன் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் are shown with emotions as it said. கண்ணெல்லாம் பெருசா போட்டா யூ கேன் ட்ரை டு கிரியேட். இன்ஃபேக்ட் ஒரு சிங்கம் சாதுவா இருக்கா, ஒரு இதுவா இருக்கா அப்படின்றது, கோபமா இருக்கன்றது நம்மளுக்கு தெரியும் அதை பார்க்கல. அதே பிக்சர்ல காமிக்கிறது அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, எப்படி சார் அனிமல்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. எப்ப சிங்கம் வேட்டையாடுக்குள்ள இருக்கிற மூஞ்சியும் சிங்கம் சாதாரணமா இருக்கிற மூஞ்சியும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல, அதுதான் எக்ஸ்பிரஷன். As with the belief, paintings of Hinayana depicts Buddha and symbolism, as I said, while in Mahayana, human forms and Jataka tales. இந்த ஜதகா ஸ்டோரிஸ் அப்படின்றது என்னன்னா, புத்தர் வந்து பல வடிவங்கள்ல வந்து நியாய பரிபாலனம் பண்ணிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த ஜதகா டெய்ல்ஸ். அதாவது நீங்க பாப்பீங்க, ஒரு குரங்கு வந்து ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணி விட்டுச்சு ஒரு ஊர்ல, ஒரு முயல் வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த கதையில வர அந்த முயல் குரங்கு எல்லாமே புத்தர் அவர் வேற வேற உருவத்துல வந்து அந்த இதெல்லாம் சால்வ் பண்ணாரு அப்படின்றதான் அந்த கதை ஓகேங்களா. அந்த கதையெல்லாம் இங்க வரைஞ்சிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஜதகா டெய்ல்ஸ். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டர் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு ஒரு ஃபேஸ் கலரு, ஒரு ஒரு ஹேண்ட் போஸ்டர்ஸ், ஒரு ஒரு லுக்கு எல்லாமே. Features of Ajanta paintings, women's are portrayed with individual expressions even when in concessions, with characters like ladies of the court, their maid, common woman in a household, and the dancers are still different for each woman. இங்கே நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த பெண்கள் பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் ஓகேங்களா, ஒரு ஒரு போஸ்டர் ஒரே. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஓரியன்ட் ஐடியலைசேஷன் ஆஃப் உமன்ஸ் வேர் ஹேப்பனிங். அந்த பெண்களை வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு கலர், ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு ஒரு வியூ எல்லாமே. அண்ட் மோஸ்ட்லி ஹேர் ஸ்டைல்ஸ் முதற்கொண்டு எல்லா பெண்ணுக்கும் ஜஸ்ட் ஒரு கொண்டையை போட்டு விட்டு போயிருக்கலாம். ஒரு ஒரு லேடிக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல், தட் இஸ் வெரி யூனிக். ஓகே, ஜியாமெட்ரிக் டிசைன் அண்ட் பெயிண்டிங்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஈவன் நவ் இன் இண்டியன் கிராஃப்ட்ஸ், ஜுவல்லரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்போ வரைஞ்ச நகைகள், அதில் என்னெல்லாம் டிசைன் போட்டுருக்காங்களோ அது இன்றைக்கும் யூஸில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு தாட்டில் வரைஞ்சிருக்காங்க. மோட்டிவ்ஸ் ஆஃப் ரியலிஸ்டிக் அண்ட் மிஸ்டிக்கல் அனிமல்ஸ் வித் டைனமிசம் அண்ட் கிளாஸ் அந்த சரிங்க, இதை ஆல்ரெடி காமிச்சவங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து அனிமல் மோட்டிவ், இங்கே பாம்பு மாதிரி இருக்குது, இங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, தெரியுது அவங்களுக்கு இந்த பிக்சர்ஸில் தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. தென் அஜந்தா கேவ்ஸ் டெவலப்ட் இன் டூ ஃபேஸஸ், ஹினாயானா அரவுண்ட் செகண்ட் சென்ச்சுரி பிசி அண்ட் மகாயானா 4th to 6th century AD. Both phases excavation and creations were patronized by Hindu kings, earlier by Satavahanas and later by Pathakas. இத பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலா வந்து கேவ்ஸ்ல பாத்துட்டோம். நம்ம இந்த கேவ்ஸ் யார் கட்டுறதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்தா, எப்படி ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன சப்போர்ட் அப்படிங்கறது, சோ என்ன பண்ண டெல் மோர் அபௌட் இட். சோ மோஸ்ட் பெயிண்டிங்ஸ் தட் சர்வைவ் ஹியர் ஆர் டியூரிங் தி பீரியட் ஆஃப் மகாயானா, டியூரிங் விச் புத்தா வாஸ் ரெப்ரசன்டட் இன் ஹியூமன் ஃபார்ம். பத்மபணி அண்ட் வஜ்ரபணி ஆர் மோஸ்ட் நோட்டபிள் ஆஃப் தி பெயிண்டிங்ஸ். பத்மபணி அதாவது most of the paintings what we looked today, what we see today, belong to the face of Mahayana Buddhism. Mahayana Buddhism ன்றது புத்தர் வந்து மனித வடிவில் வரையிறது தான். லேட்டர் ஃபேஸ் 4th to 6th சென்ச்சுரி தான் ஒரு மேக்சிமம் டெபிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம்ல மகாயான புத்திசம்ல ஒன் செகண்ட் கைஸ், ஸோ இந்த டைம்ல மகாயான புத்திசம்ல இருந்த பெயிண்டிங்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அட்வான்டேஜ், ஒன்னு லேட்டர் பீரியட்ன்ற ஒரு அட்வான்டேஜ்னாலையும், இன்னொன்று பிகாஸ்
டெக்னிக்ஸ் ஏப்பா 400 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு ஃபேஸ்ல வரையக்குள்ள என்ன அல்டிமேட்டா உங்களுக்கு வந்து அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். சில கலர்ஸ் எல்லாம் இப்படி போடலாம், இந்த பட்டர் ஸ்கின்னே இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னொரு நாள் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஐடியாலாம் வந்திருக்கு. தட் ஆல்சோ ஆட் அப். இதனாலே மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங்ஸ் தட் சர்வைவ்ட் பிலாங் டு மகாயான ஃபேஸ். இன் அடிஷன் வேண்டலிசம், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வேண்டலிசம். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இந்த மொஹஞ்சதாரோ டைம் இதோடைய மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தப்ப எப்படி நம்ம பாருங்க இந்த செங்கல் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க, தெரி நோ அபோல்ட், அந்த மாதிரி நிறைய வேண்டலிசம் நடந்திருக்கு. All those things, surviving all those things, there are a lot of paintings that survived, but mostly they belong to Mahayana. In the Mahayana painting, I have said something else. Buddha has done a human representation. He has two people. He has two people on the side. One has done a lot of work. One has done a lot of work. One has done a lot of work. One has done a lightning bolt. Thunderbolt. So these people are called Bodhisattvas. போதிசத்வாஸ்னா என்ன? புத்தர்ன்ற ஒரு தகுதி அடையக்கூடிய வழியில் இருக்கிறவங்களுக்கு பேர் போதிசத்வாஸ். யார் வேணாலும் புத்தரால என்லைட்டன்ட் டீச்சர் தான் ஒரு புத்தர்ன்ற ஒரு வேர்டுடைய மீனிங். எனிபடி கேன் பி அன் என்லைட்டன்ட் டீச்சர். ஐ கேன் பி என்லைட்டன்ட் டீச்சர், யூ கேன் பி என்லைட்டன்ட் ஒன், எவ்ரிபடி இஸ் அன் என்லைட்டன்ட் ஒன். ஓகே, இந்த பெயிண்டிங் இந்த பாக் எல்லோரா கேவ்ஸ், ஜெயின் பெயிண்டிங்ஸ் ஆஃப் சித்தனவாசல், இந்து பெயிண்டிங்ஸ் ஆஃப் சாலுக்கியாஸ் ஆர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் ஆஃப் தி கிரேட் பியூரல்ஸ் ஆஃப் தி அஜந்தா. அதாவது அஜந்தா கேவ்ஸ்ல பண்ண விஷயங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, சில போட்டோஸ், அந்த பெயிண்டிங் தான் பேசிக் ஐடியா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த மத்த எல்லா இடத்துலயும் வரைஞ்ச பெயிண்டிங். ஸோ எப்படி வரையணும் அப்படின்றது இங்க தான் கத்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இங்க இருக்கவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க கேட்பீங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் வேணும், விர்ச்சுவல் ஆர்ட்டு கிடையாது. விர்ச்சுவல் ஆர்ட்டுக்கு நீங்க என்னைக்கு வேணும்னு பார்த்து அதை ரிப்ளிகேட் பண்ணலாம். அது வந்து ஒரு வரைஞ்சது, அதை நான் இப்ப பார்த்துட்டு மறுபடியும் ரிப்ளிகேட் பண்ணலாம். This was actually the reality. So அதனாலதான் அஜந்தா கேவ்ஸ் அதுக்கப்புறம் வந்த பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சர் ஃபிகரா இருந்துச்சு கேவ்ஸ்ல, ஐ மீன் பெயிண்டிங்ஸ்ல. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அஜந்தா கேவ்ஸ் அவுட் சைட் வாஸ் இன் தி பெயிண்டிங்ஸ் ஆஃப் சிக்ரியாரி, ஸ்ரீலங்கா இன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் பாமியன் புத்தா இஸ் இன் ஆப்கானிஸ்தான், துஃப்ரான் சைனா, உர்யூஜி கொண்டோ ஜப்பான். ஸோ as he said, ஏஷியா கே அஜந்தா கேவ்ஸ் தான் ஒரு மாஸ்டர் பீஸ், அது மாதிரி பண்ணணும் அப்படின்றதான். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆர்டிஷன்ஸ்க்கும் எல்லா ட்ரா பெயிண்டிங் பண்றவங்களுக்கும் இருந்து ஒரு இப்போ இன்னைக்கு தெரியும் நிறைய ஆர்டிஸ்டிக்ஸ் இருக்கிறாங்க பெயிண்டிங்ஸ்க்கு, அது மாதிரி அன்னைக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் டில் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஜப்பான். அந்த பெரிய சர்க்கிள் வரலுமே இவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. As we have seen about the Indo-Oil caves and its sculptures and paintings in the rock cut architecture, let us move to other caves. நிறைய பார்த்துட்டோம், எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குன்றது நம்ம எலாபரேட்னால, we'll move to the other things. I'll just show the pictures for you to view about Ajanta paintings. So one of the four, second guys, I don't know what happened. Yeah. One of the four frescoes of Mahajanaka Jataka Tales. The king announces his abdication to become an ascetic. அசட்டிங்கன்னா சாமியாரா போறார். இந்த பெயிண்டிங் என்னன்னா, ராஜா வந்து அவருடைய பொசிஷனை விட்டுட்டு நான் வந்து சாமியாரா போறேன் அப்படின்ற மாதிரி ஜதகா டெல்ஸ்ல ஒரு கதை இது. அந்த கதையோட பெயிண்டிங் கோர்ஸ் லாட் ஆஃப் பேட்சஸ் ஆர் மிஸ்ட். ஸோ கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெயிண்டிங்கோட பியூட்டி. ஆஸ் லைக் பின்னாடி பாருங்க, லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில எம்ப்ரேஸ் பண்ணி அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இஸ் நாட், இஃப் யூ லுக் க்ளோஸ்லி யூ கேன் சீ தோஸ் உமன்ஸ் ஆர் பார்ஷியலி ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருந்தும் இந்த ராஜா வந்து நான் துறவரம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெபிக்ஷன். ஸோ இது வந்து எலாபரேட்டாக அந்த கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு. அண்ட் இஃப் யூ லுக் க்ளோஸ்லி த உமன்ஸ் ஆல்சோ யூ கேன் சி இண்டிவிஜுவல் ஹேர் ஸ்டைல்ஸ், இண்டிவிஜுவல் பாஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல் கலரிங், ஒரு ஒருத்தருடைய பாடி கலரே லைட் லைட்டாக வேரியேஷன்ஸ் ஆகுது பாருங்க. இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வஜ்ரபணி. வஜ்ரபணி என்ன, அந்த தண்டர் போல்ட் வச்சுட்டு சைக்கிள் ஒருத்தர் பரல, அஃப்கோர்ஸ் நிறைய பேட்சஸ் மிஸ் ஆயிடுச்சுப்பா, ஐ கேன் நாட் டூ எனி திங், வாட் எவர் இஸ் தேர் ஐ அம் ஷோயிங் யூ. ஓகே, this is bodhisattva of the companion padmapani with lotus. Avar kaiyila pathinga or thamara irukku seringa. And if you look closely his face alone, nalla uttu paarenga, you can see how beautiful shading technique is used. Adha innikku irukra color la neenga shading vandu elaborate edhirpaakkuradhu vera, but annikku irukra color la evlo alaga shading use pannirukraanga paarenga, andha kannu kundanadhu mooku kandha idhala irukudhula. And even the ornaments, எப்படி எலாபரேட்டா எவ்வளவு மைன்யூட்டா அந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட், அதாவது எப்பயுமே நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தான் அந்த விஷயத்துல இருக்கிற அந்த கிராண்டியூர் அந்த பியூட்டி உங்களால் இது பண்ண முடியும். இதை வந்து இன்னைக்கு பண்றது ஈஸிப்பா, ஆல்மோஸ்ட் 1500 இயர்ஸ் பேக் இதெல்லாம் பண்றாங்கன்னா. இந்த இடத்துல பாருங்க, அந்த மணி ஒன்று முத்துக்கும் உண்டான இது, அந்த முத்தை மட்டும் கிரியேட் பண்ணல, அதுக்கு உண்டான ஷேடிங்ஸ் இவ்வளோத்தையும் பண்ணிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஆஃப்டர் 1500 இயர்ஸ் இட் ஹஸ் காட் சம்வாட் மோஸ்ட்லி இட் ஹஸ் காட் வித்தர்ட், பட்
இன்னைக்கே இப்படி இருக்கு, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், அதான் கேள்வி. அஜந்தா கேவ்ஸ் வித் டூ பர்த்ஸ் ஆஃப் புத்தா, டூ பர்த் ஆஃப் புத்தா. இந்த புத்தருக்கு வந்து நிறைய அதுக்கு முன்னாடி பல பிறப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. அஃப்கோர்ஸ் பெயிண்டிங் இஸ் நாட் கிளியர்லி விசபிள். ஸோ ஃப்ரெஸ்கோ வால்ஸ் இது தெரியுது அவங்களுக்கு. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அஜந்தா கேவ்ஸ்ல ஸ்கல்ப்சரை வந்து பெயிண்டிங்ல ஒரு பார்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு. கேன் யூ சி இட்? ஒரு வால்ல பெயிண்டிங் போதும், அதுக்கு நடுவில் அந்த ஸ்கல்ப்சர்ல ஒன்று ரெண்டு அந்த ஒரு பெயிண்டிங் வந்து கொஞ்சம் எம்பாஸ் கிடைக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க சாரி கேஸ் இப்போ இந்த இடத்துல நீங்க பாக்குற இந்த பெயிண்டிங்கே இப்படி இருக்கு. இதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இந்த பேத்தஸ் ஃபுல்லா செவரு ஃபுல்லா இருந்து சீலிங் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் விதராவாம இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சிஸ்டின் சாப்பெல்லாம் நீங்க செலிப்ரேட்டே பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு கிராண்டரான பெயிண்டிங்ஸ். ஃபார் திஸ் for you to enjoy these things you have to appreciate how it was then, how it had been then. சரிங்களா? இந்த கேவ் மட்டும் லைட்டா கண்ண பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த இடத்துல அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற செவரு ஃபுல்லா வரைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு கேவ் ஃபுல்லா வரைஞ்சா எப்படி இருக்கும், that is what they did. In fact some places in the sculpting பண்ணி அதுக்கு மேல இந்த பிளாஸ்டர் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்காங்க. So miracles of Shravasti. இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங்ஸ். அஃப்கோர்ஸ் நத்திங் இஸ் விசிபிள், மோஸ்ட் ஆஃப் இட் ஹஸ் காட் வெதர்ட் ஆஃப். த மோஸ்ட் இன்டாக் கேவ் இன் பெயிண்ட் கேவ் பெயிண்டிங் கேவ் சிக்ஸ், புத்தா சீட்டட் இன் தர்ம சக்கர முத்ரா. ஸோ தர்ம சக்கர முத்ரானா அந்த இதுக்கு அந்த ஒரு ஆசனா பண்ணி அவர் வந்து இது பண்ணுறாரு. இந்த இடத்துலையும் பாருங்க இந்த பில்லர்ஸ் எல்லாம், கேன் யூ சீ இட் ஹவ் இதுக்கு? ஸோ தேர் இஸ் அ பேக்ரவுண்ட், தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ பில்லர் பெயிண்டிங்ஸ், ஒரு ஒரு பில்லர்லையும் பெயிண்டிங்ஸ். அஸ் ஐ சைட் எர்லியர், இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளோ இதுவாக இருக்கு. Imagine had this been full, how this pillar would have looked. Okay, so in the cave full of weather aidichu mele gida ellame wither aanadhe ipdi irukku mulusa irundhuchana eppdi irundhuchu or colorful camouflage maari irundhuchu. So sometimes there have been paintings nare technique use panni recreate panna try panniranga, varadhu vera or pudhu canvas la indha painting ipdi irundhuchu, idha vandu scientific la try panni konja recreation eduthirukranga, indha painting ipdi irundhuchu appindra maari. Okay, so there have been lot of techniques that has been used. Idu vandu sorry guys idu vandu andha edathile paint pannala but adha base panni adhe color create panni evlo maximum technique use panna mudiyumo andha ellathai study panni panniranga. Okay, so here to idhula pathina indha painting la pathina ivurude hair style paarengala, or thalaiyila vechirukku thoppi paarengala. Okay, so once again guys, or thalaiyila vechirukku thoppi paarengala, எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. இவருது ஒரு சைனீஸ் இதுக்கு அப்படின்னா மாதிரி இதே மாதிரி ஒரு ஒருத்தருடைய ஹேர் ஸ்டைலை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் தேர் சைங். இந்த இடத்துல பாருங்க, இவங்களாம் ஃபாரினர்ஸ். ஸோ புத்திஸ்டுடைய ஃபிலாசபி உடைய கான்செப்டில் ஒரு கதையில் இந்த ஃபாரினர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க, இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. ஸோ டு நோ தி டெபிக்ஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் தேர் மஸ்ட் ஹேவ் பீன் அ கம்யூனிகேஷன். ஒருத்தர் அப்படியே வந்து நீங்கள் வந்து இப்படி இருப்பாங்க, இப்போ ஏலியன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் சினிமா பார்த்து ஒரிஜினல் ஏலியன்ஸ் எப்படி நீங்கள் வரைவீங்க, இருந்தாங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா வரைவீங்க. ஸோ இவங்க பார்த்துருந்தா வரைய முடியும். ஓகே, ஸோ இவன் ஹியர் டூ யூ கேன் சி ஹவ் டிஃபரண்ட் ஹவு ஆக்சுவலி திஸ் இஸ் தட் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங்ல கிரியேட் பண்ணக்கல பார்த்தீங்களா, இந்த பெயிண்டிங் தான் அந்த பெயிண்டிங். தே மே மோஸ்ட்லி தி மெயின் ஆஃப் தி மெனி ஆஃப் தி ஆர்க்கியாலஜிக்கல் பீப்பிள் ஹவ் ட்ரை டு ரெக்ரியேட் இட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் தேர் ஃபேர் அமௌண்ட் சக்சஸ்ஃபுல். எவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, மியூரல் பெயிண்டிங்ஸ், பாக் கேவ்ஸ். ஸோ இதெல்லாம் அஜந்தா கேவ்ஸ் பத்தின விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம். அஜந்தா பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்கு. அஸ் இட் இஸ் டு சே பெயிண்டிங்ஸ் அப்படின்றது ஒன்று ரெண்டு டாபிக்ஸ் அதை டிசைன் பண்றது. அஸ் ஆஃப் திங்ஸ் டெக்னிக் ஆஃப் அஜந்தா பெயிண்டிங்ஸ் நம்ம எலாபரேட்டா பேச வேண்டிய விஷயம், அதை டாக் பேசிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு கேம்ஸ் நம்ம மூவ் பண்ணிட்டு மியூரல் பெயிண்டிங்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். மியூரல் பெயிண்டிங்ஸ் இன் சென்ஸ் ஓவரால் வாட் இட் இஸ் பெயிண்டிங், எனி பெயிண்டிங் எக்ஸிக்யூட்டட் ஆன் தி வால், செவுத்து மேல பண்றதுக்கு பேரு மியூரல் பெயிண்டிங்ஸ். ஸோ இனிஷியலா கேவ்ஸ்ல பண்ணாங்க, லேட்டர் பீரியட் ஆஸ் தி கேவ்ஸ் காட் கேவ்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்க்கு மாறக்குல அங்க பண்றது மியூரல் பெயிண்டிங்ஸ் தான். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு, எப்படி ஆர்கிடெக்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து கேவ்ஸா இருந்துச்சோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸா மாறுச்சோ, அதே மாதிரி இந்த மியூரல்ன்றது ஒரு கேன்வாஸ், அந்த செவர் யூஸ் பண்ற கேன்வாஸ், அந்த செவர் முதல்ல குகையில் இருந்துச்சு, லேட்டர் பீரியட்ல ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இப்போ பாக் கேவ்ஸ் லொக்கேட்டட் இன் தார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ், எஸ்டாப்ளிஷ்டு பை புத்திஸ்ட் மாங் நேம்டு டாத்தகா இன் 4th-6th century AD. இன்னும் 200 வருஷமா இருந்தாருன்னு கேட்காதீங்க, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார வி ஆர் நாட் கிளியர் அபவுட் த டைம். ஓகே, பெயிண்டிங்ஸ் ஹியர் ஆர் போத் செக்யூலர் அண்ட் ரிலீஜியஸ், மோஸ்ட் பெயிண்டிங்ஸ் ஆஃப் மியூரல் ஹியர் இஸ் இன் டெம்பரா ஸ்டைல். டெம்பரானா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, டோன்ட் லுக் அட் தோஸ் திங்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, நாட் கீப் ஆன் ரிப்பீட்டிங் எவ்ரி திங். அஸ் எஸ் எல் அர்லியர்
இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல திருப்பி 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 நீங்க படிக்கிறது ஞாபகம் வரும். ஃபீச்சர்ஸை பிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்குனு பேசிட்டு போயிடுக்கலாம். அஸ் இட் இஸ் டு சே டெம்பரான்றது என்னன்னு தெரிஞ்சாலும் டக்குனு அதை முடிச்சிடலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ இப்படிதான் படிக்கணும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒன் இஸ் தட் அவலோக்ஷண கீர்த்தனை அவலோகிதேஸ்வரா பெயிண்டிங்ஸ் பத்மபணி. ஆக்சுவலா யூ மே சி மே பி ஸ்ட்ரகிளிங் வித் தீஸ் வேர்ட்ஸ் தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் நாட் நம்மளுடைய நார்மல் கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கிடையாது. I try to spell it as it is, but if sometimes I may be wrong with my pronunciation. If I'm wrong, just sorry about it. You try to make the proper pronunciation, but still, in the slides, the correct spelling is not put there. Okay, so Avalokiteshvara paintings. In the Bab caves, there is a unique, other unique feature. The secular paintings are secular paintings. Now, when Madam Sarandar comes, there are common people life over there. That is secular painting. In that sense, Ajanta caves are also there. There are secular paintings. இந்த பால்ஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம் சிலதெல்லாம் புத்திக்கிற புத்திஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் வந்துருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லிடுறேன் அஜந்தா கேவ்ஸும் எல்லாரா கேவ்ஸும் பேக் பேக் மவுண்டன்ஸ் கூட ரெண்டு பக்கத்துல இருக்கும். அஜந்தா கேவ்ஸ்ல புத்திசம் தான் மெயினா இருக்கும், எல்லாரா கேவ்ஸ்ல புத்திசம் ஜெயினிசம் இந்துசம் எல்லாம் இருக்கும். ஸோ எனி பெயிண்டிங் அஜந்தா கேவ்ஸ் இட் இஸ் கோனா பி பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட் புத்திசம். ஆனா அந்த புத்திசம்ல ரெண்டு ரிலீஜியன் மாதிரி ஹீனாயனா மகாயனா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்ப இங்கேயும் சேர்த்து புத்திஸ் தான், பட் அவலோகிதேஸ்வரா பெயிண்டிங் தான் மேஜர் பெயிண்டிங். The painting resembles to the frescoes of Sigiriya, Sri Lanka. Of the 9 caves, most caves have withered with the paintings. In only 3, cave 3 and 4, the paintings are surviving. As it is, Romanala is the paintings. Actually, in this statue, and the statue well in the painting, things have got withered off. These are these, they are surviving images. These are the painting of Rina, Urmari Uru, or a feminine representation. These are the Sri Lankan Sigiriya, other little representation in a replicate diagram. So mural paintings of bark caves, these were the photos I was able to grab. இதே கலர் தான் ஒரிஜினலா இருக்கான்னு கேட்காதீங்க, எனக்கு என்ன போட்டோ கிடைக்குதோ அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் எபிள் வடிவத்தில் One time profusely painted, the rocks were covered with lime plaster which were painted. The plaster and the paints have survived in places. Beautiful thing is that we have already cave 16. Cave 16 is cave 16. Na, and the Kailasha temple is the cave. One of the masterpiece of caves is the cave 16 of Ellora. If you don't know this, earlier classes. நார்மல் கேவ்ஸ்ல வந்து உள்ள மட்டும்தான் எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்கும், ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குன்னா உள்ள மட்டும் சொல்லிட்டு போய் உள்ள எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பட் இந்த கைலாஷா டெம்பிள் ஆர் த கேவ் 16 அது வந்து டெம்பிள்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உள்ளேயும் வெளியிலையும் ஒரு ஒரு கோயில் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். அதை வந்து கேவுடே சொல்ல முடியாது, ஒரு பெரிய மலை ஒரு பெரிய பாறை, அந்த பாறை உள்ளேயும் குடைஞ்சிருக்காங்க வெளியிலையும் குடைஞ்சிருக்காங்க, பாக்குறதுக்கு கோயில் மாதிரி இருக்க முடியாது. அதாவது கல் வச்சு நீங்க வீடு கட்டினீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு கோயில். அந்த கோயில கல்லு வச்சு கட்டாம ஒரு பெரிய மலையை ஃப்ரண்ட்ல உள்ள குடஞ்சி கேட்டுறாங்க. அதுல என்னன்னா அந்த கைலாஷா டெம்பிள் இந்த குடைய மலையை குடஞ்சி எடுத்துக்கிறாங்கல்ல உள்ள வெளியில எல்லாத்துலயுமே அந்த ஸ்ட்ரக்சர்லாம், அது கூட அதுல பெரிய விஷயம் கிடையாது. அந்த மொத்த ஸ்பேஸையும் அந்த ஓவரால் வெளியில ஸ்பேஸையும் லைம் பிளாஸ்டர்னால கோட் பண்ணியிருந்தாங்க, அதாவது சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதை வச்சு ஃபுல்லா கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த கருப்பு மலையை வெள்ளையாயிடுச்சு, அந்த கோயிலே ஃபுல்லா வெள்ளையா பழீர் இருக்கு. This was one of the reason why it was called as Kailasha. ஏன்னா கைலாசம் எப்படி இருக்குமோ பனிப்பாறைகளெல்லாம் சூழ்ந்தப்பட்ட கைலாசமா மித்தாலஜிக்கலா சொல்றாங்கல்ல அதே மாதிரி ஒரு ரெப்ளிகேஷன் தான் இங்க பண்ணிருக்காங்க. வித் கம்ப்ளீட் லைம் பிளாஸ்டர் கோட்டிங் ஆன் ஆல் தி எவ்ரி ஏரியா ஆஃப் தி டெம்பிள், திஸ் கேவ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் வியூ, அஸ்தட்டிக் வியூ கொடுத்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் இட் ஹஸ் வித்தர்ட் ஆஃப், பேட்சஸ் அங்கங்க சர்வே ஆயிருக்கு. ஐ ஷோ யூ தோஸ் பிக்சர்ஸ். ஸோ பெயிண்டிங் ஜெயின் பெயிண்டிங் கேவ்
ஜெயின் எல்லோரா கேவ்ஸ் 32 இந்திர சபா அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ப்பா. ஸோ அதனால என்ன கேவ்ல என்ன இருக்குன்றது நம்ம பார்க்க போறது இல்லைங்க. இங்க பெயிண்டிங்கை மட்டும்தான் பத்தி பார்க்க போறோம். இஃப் யூ டூ வாண்ட் டு நோ அபவுட் தி கேவ்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் கோ டு தி ஆர்கிடெக்சரல் கிளாஸ் ஆஃப் திஸ் டைம். இந்த வந்து புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர்ல நம்ம இந்த டாபிக் எல்லாம் பார்த்துருக்கோம். அங்க போய் கேவ்ஸ் ஒரு ஆர்கிடெக்சர் பாருங்க. இங்க நம்ம பெயிண்டிங் மட்டும்தான் பார்ப்போம். லுக் அட் தோஸ் பெயிண்டிங்ஸ். இந்திர சபா கேவ்ல வந்து மேல சீலிங்ல எவ்வளவு அழகா பெயிண்டிங்ஸ் இருக்கு. யூ கேன் சி எவ்வளவு அழகா ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளவு சீன் டெபிக் பண்ணிருக்காங்க. இங்கேயும் பாருங்க புத்தர் பக்கத்துல ரெண்டு பக்கமும் எல்லாமே எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. கைலாஷா டெம்பிள் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அதுல நிறுத்த பாருங்க. இதுதான் அந்த லைம் பிளாஸ்டர். இது வந்து மொத்த அதாவது இது வந்து சாதா செவர் மாதிரி உங்களுக்கு தெரியல. இது செவர் கிடையாது. இந்த இந்த இதுவும் வந்து ஒரு செவர் கிடையாது. இது ஒரு மலையா இருந்துச்சு. மொத்த இவ்வளவு பெரிய பாறை. அந்த பாறையை கட் பண்ணி மேல எல்லாம் டேப்பர் பண்ணி அப்புறம் உள்ளேயும் அதுக்குண்டான ஸ்பேசியஸா ஒரு டெம்பிள் நார்மலா நீங்க இப்ப போற டெம்பிள் மாதிரி பண்ணிட்டு வெளியில அந்த ராக்ல இந்த மாதிரி கார்விங்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எவ்வளவு இன்ட்ரிகேட்டா பண்ணிருக்காங்க தெரியுங்களா. கார்விங்ஸ் இன்ட்ரிகேட்டா கார்விங்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம மொத்த டெம்பிளுக்கு லைன் பிளாஸ்டர் பண்ணி அதுல அழகா பார்டரிங் லைன்ஸ் சில வெஜிடபிள் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லோரா டெம்பிள்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம சோர் ஷோர் டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா, மகாபலிபுரம். அதோட ரெசம்பிளன்ஸ் கிட்டத்தட்ட இருக்குன்ட்டு. ஸோ கண்ணை மூடிக்கோங்க. ஒரு பெரிய சிங்கிள் ஸ்டோனால செய்யப்பட்ட ஒரு கோயில், அதுல பிரிக்கு வச்சு கட்டல, ஒரு கல் மேல கல் வச்சு சிமெண்ட் போட்டு கட்டல, மொத்தமா குழந்தை பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய மலைக்கு நடுவில் அந்த பெரிய பாறைய பெரிய மலைய அந்த மாதிரி குழந்தை பண்ணிருக்காங்க. அதை ஃபுல்லா ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெயிண்ட் பண்ணிட்டு அதுல அழகா அங்கங்க இன்ட்ரிகேட்டா காவிங்ஸ் இங்க கூட நீங்க பாக்கலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த காவிங்ஸ் இருக்கு. இமேஜின் தட் டு தட் லெவல் ஆஃப் தட் டெம்பிள். அந்த மொத்த குகைக்கும் மொத்த குகை ஒரு மலை. அது ஒரு அஸ்தட்டிக்கான மலை பிரதேசம். பச்சை பசையல் இருக்கிற மலை பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கு. வெள்ளையா நல்லா சுண்ணாம இன்னைக்கு இந்த கலர் அன்னைக்கு எப்படி இருக்கும். அண்ட் எவ்ரி ஆர்டிஃபெக்ட்ஸ் எவ்ரி கார்விங்ஸ் சோ எலாபரேட்டிங் பாருங்க. இவருக்கு இவர் பிரம்மருடைய இது பாடி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் டிஃபரண்ட் லெவல் ஆஃப் திங்ஸ். யூ கேன் நாட் அது அந்த அந்த பிக்சரை மைண்ட்ல மட்டும் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா பெரிய பியூர் பிளஸ் உங்களுக்கு. அது அதுக்கு வந்து அந்த அந்த மைண்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ மைனூட் கார்விங்ஸ் இருக்கிற ஒரு ராக்கு அன்னைக்கு எப்படி இருக்கும். ஒரு மலை ஃபுல்லாக பெயிண்ட் ஒயிட் லைம் பிளாஸ்டர் போட்டு அப்படியே யோசிச்சு பாருங்க. இனி நம்ம படத்துல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் வாஸ் லாஸ்ட் ஆர் வெதர் டியூ டு த கிளைமேட்டிக் ஆக்ஷன்ஸ். ஏன்னா மழை பெய்ய பெய்ய சுண்ணாம்பு இதுவாயிடுச்சு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் எனக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் பா. இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்க, தயவு செஞ்சு தேடி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதை வந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஜென்ரலா நான் ஆல்ரெடி சொல்றதா, எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் என்ஜாய் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்களோ அதை என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பா ஞாபகம் நினைக்கும். ஸோ இப்ப இந்த பிக்சர் இந்த மாதிரி ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு அசந்த நீங்க யோசிக்கல. எல்லோரா கேவ் நம்பர் 60 உங்க வேணும் உங்க மைண்ட்ல அப்படியே நின்றோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். தட் இஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ மியூரல் பெயிண்டிங்ஸ் லெப்பாக்ஷி லொக்கேட்டட் இன் அனந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ். பியூட்டிஃபுல் பெயிண்ட் பெயிண்டிங்ஸ் விஜயநகரா பீரியட் 14th to 16th சென்ச்சுரி மியூரல்ஸ். இதெல்லாம் மியூரல்ஸ் எக்ஸிக்யூட் அண்ட் டெம்பிள்ஸ் வால்ஸ் அட் லெப்பாக்ஷி. தீம் இஸ் நாட் ரிலீஜியஸ் அண்ட் இஸ் செக்யூலர் டிஸ்பைட் பீங் இன் டெம்பிள்ஸ். தர் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரைமரி கலர். இதை ஆல்ரெடி சொல்ல மறந்துட்டேன். இந்த எல்லா பெயிண்டிங்லையும் மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா அஜந்தா பெயிண்டிங்ஸ்லயும் மோஸ்ட்லி ப்ளூ வில் பி மிஸ்ட். ப்ளூக்கு பதிலாக வேற எந்த கலர் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, பட் ப்ளூ அந்த ப்ளூ டெபிக்ஷன் பிரைமரி கலர்ஸ்ல ப்ளூ டெபிக்ஷன் ரொம்ப மிஸ் ஆகும். சேம் திங் இன் லெப்பாக்ஷில பார்த்தீங்கன்னா 14th century தான் பண்ணுறாங்க, பட் 14th century பண்ணதை விட லெப்பாக்ஷில ப்ளூ கம்ப்ளீட்டாவே மிஸ் ஆகுது. இட் இஸ் டியூரிங் த மெடிவல் டைம்ஸ். அப்பயே ப்ளூ பர்டிகுலராக கிடைக்கல. தே ஷோ டிக்ளைன் இன் பெயிண்டிங் குவாலிட்டி. ப்ரொவைட்ஸ் கிளிம்சஸ் ஆஃப் கான்டெம்பரரி ட்ரெஸ் ஆஃப் தட் டைம் லைக் டால் ஹெட் கியர்ஸ் குவாலி ஆஃப் மென் கலர்ட் அண்ட் எம்ப்ராய்டர் சாரீஸ் ஆஃப் உமன். த காஸ்டியூம்ஸ் அவுட்லைன்ஸ் ஆர் மேட் வித் பிளாக். ஸோ இந்த டைம்ல என்னன்னா அந்த காஸ்டியூம்ஸ் இந்த குவாலி அதாவது ஹெட் கியர்ஸ் தலையில தலப்பா மாதிரி பெருசா கட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா. இப்போ கூட நீங்க பாக்கலாம் ராஜஸ்தான் தெரியல இன்னும் பெருசா கட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் டெக்கானஸ் இதுலையும் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அப்ப அதோட டெபிக்ஷன்ஸ் டெக்ஸ்டர்ஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ்ல பாத்தீங்கன்னா இது வரலாம் பிளெயினா இருந்தப்ப ட்ரெஸ்ஸஸ். இப்ப ட்ரெஸ்ஸஸ்ல டிசைன்ஸ் இருக்கு அந்த டெபிக் பண்ணிருக்காங்க. யூ கேன் சி ஓவர் ஹியர். பட் தேர் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் தி பெயிண்டிங்ல கொஞ்சம் ஒரு ஒரு சம்வாட் குவாலிட்டி டவுட் இருக்கு. ஏன்னா இஃப் யூ லுக் க்ளோஸ்லி வித் திஸ் பெயிண்டிங் யூ கேன் சி ஒன் திங். இந்த ஃபிகர்ஸ் உடைய ப்ரொபோர்ஷனல் சைஸஸ் ஆர் சம்வாட் ஸ்கியூ. தலைக்கும் கைக்கும் காலுக்கும் அந்த அளவுகள் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இதுதான் ரீசன்ஸ். ஓகே, இஃப் யூ லுக் க்ளோஸ்லி ஓவர் ஹியர் தேர் இஸ் நோ ப்ளூ அட் ஆல். ப்ளூவே கிடையாது. பச்சை சிகப்பு கருப்பு இதெல்லாம் இருக்குதே தவிர ப்ளூ இல்லை. தீஸ் ஆர் லெப்பாக்ஷி பெயிண்டிங்ஸ். யூ கேன் சி ஓவர் ஹியர். இங்கேயும் பார்க்கலாம் நீங்க அந்த ப்ரொபோர்ஷனல் சைஸ் ரெப்ரஸன்டேஷன் சரியா இல்லை. கண்ணு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இவர்ல பாருங்க, இவர் வந்து நாலு தலை பிரம்மர்.
இவருடைய காலும் இவருடைய உடம்பும் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு, இவர் தலை எவ்வளவு பெருசா இருக்கு இவருடைய உடம்புக்கு, இவர் தலை எவ்வளவு பெருசா இருக்கு. This is why the quality is down. அப்படின்ற மாதிரி சொல்றது. These are other paintings of Lepakshi. Headgears ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. These are surviving pieces. Okay. So next is Armamalai. இது வந்து அர்மாமலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, லொக்கேட்டட் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ தோஸ் பீப்புள் ஆர் இன் தமிழ்நாடு ஆர் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கப்புறம் இதை ஒரு தடவை பார்த்துருவாங்க. மேபி இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த பார்க்கறதுக்கான வியூ வேற மாதிரி இருக்கும். ஆஸ் ஐ செட் அர்லியர், எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் மகாபலிபுரத்தை நாங்கள் இதுவரை ஒரு மாதிரி பார்த்துருந்தோம், இப்போ ஒரு மாதிரி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. தட் இஸ் வாட் இட் இஸ், தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். டெம்பிள் ஆர்கிடெக்சர் நான் உங்களுக்கு சொல்லக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டெம்பிளுக்கோ இல்லை ஏதோ ஒரு சம் கைண்ட், இப்போ இந்த சர்ச்செல்லாம் பற்றி பேசுகிறோம் நம்ம, அந்த மாதிரி விஷயத்தை போய் பாருங்க. இப்போ லைக் வைஸ் இந்த அர்மாமலைக்கு போக முடிய எபிலிட்டி இருந்துச்சுன்னா போய் பாருங்க. டோன்ட் எவர் ட்ரை டு டச் இட், அதாவது நீங்கள் தொட்டு பார்க்கலாம், நான் எதுவும் கிறுக்கலாம் இல்லை சார் நான் தொட்டு தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. மோஸ்ட் ஆஃப் தீஸ் பெயிண்டிங்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல போடலை, அப்படியே தான் ஜஸ்ட் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் வந்து ஆர்வப்பாளர்கள் தொட்டுடுவாங்க, இது வந்து வேண்டலிசம்ன்ற அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் உங்கள் கையில் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, வேர்வை, இதெல்லாம் சால்ட் இருக்கு, உப்பு இருக்கு, ஸோ உப்பெல்லாம் அரிச்சிடும் பார்த்தீங்களா நிறைய பொருள். இந்த இதெல்லாமே நீங்கள் கேட்கலாம் சார் அதெல்லாம் பெரிய விஷயமா அதை அறிகிறது அப்படின்னு. இது இன்னைக்கு இருக்கிற டைம் ஸ்கேல கன்க்ளூட் பண்ணாதீங்க, 1000 வருஷம் 2000 வருஷம்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா. அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் தொட்டு 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 என்னத்துக்காகும் சரிங்களா. அதே மாதிரி லைட்டாக ஒரு வேண்டலிசம், லைட் ஒரு சின்ன ஒரு நகைக்கையில் ஒரு பிசுறு உங்க பெயிண்டிங் உங்க கையில் வரக்குள்ள யோசிச்சு பாருங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டச்சிங் வாட் வில் டூ அப்படின்ற மாதிரி. ஸோ டோன்ட் ட்ரை டு டச் தோஸ் திங்ஸ். ஆஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யூ ஹாவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. வித் கிரேட்டர் நாலேஜ் கிரேட்டர் பாஸ் கம்ஸ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யாரும் பண்ணாமல் பார்த்துக்கிறதும் இல்லை அவங்க பண்ணக்கூடியவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குறதும் உங்களுடைய வேலை. ரைட்டா, ஜஸ்ட் பாஸ் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே. ஸோ போய் பாருங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் மகாபலிபுரம் இந்த மாதிரிலாம் போய் பாருங்கள். இந்த கேவ் வாஸ் அ ஜெயின் டெம்பிள் வித் பெயிண்டிங்ஸ் அண்ட் பெட்ரோகிளிப்ஸ் அண்ட் ராக்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் ஏன்சியன் சென்சுரி ஏடி, சிமிலர் டு சித்தன்னவாசல். ஸோ சித்தன்னவாசல் வந்து இன்னொரு இது, இது ரெண்டுமே அப்படின்னா வந்து சமணர்கள் இருந்தாலும் சமண மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண மனிதர்கள் அவங்க ஜெயின்ஸ் மாங்ஸ் தான்ப்பா, அவங்கள தான் சமண மனிதர்கள்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. தமிழ்நாட்டில் வந்து ஜெயினிசம் வாஸ் ஃப்ளரிஷிங், இப்போ அதோடைய ட்ரேசஸே கிடையாது. தமிழ்நாட்டில் புத்திசமும் சரி ஜெயினிசமும் சரி ஒரு டைமில் ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டு சே உங்களுக்கு பேட்டர்னேஜ்லாம் இருந்துச்சு, ராயல் பேட்டர்னேஜ்லாம் இருந்துச்சு. இதுக்கு வென் தி சோழா கிங்ஸ் கேமின் பண்ணுற பாண்டியாஸ்லாம் வரக்குள்ள தான் இந்த சைவிசம் டுக் ஓவர் அண்ட் மோஸ்ட்லி அதில் இருந்தால் இந்த ஜெயினிசம். இன்ஃபேக்ட் வாட் இஸ் தட் மணிமேகலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயின் இதுதானே, உங்களுக்கு ஜெயின் லிட்ரேச்சர் தான் உங்களுக்கு ஓகே. இந்த ரெண்டு கேவ் ஸ்டாண்டிங் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஜெயின் இன்ஃப்ளூயன்ஸ் தி தமிழ்நாடுஸ் போர்ட்ரேட் சரிங்களா. ஒன்ஸ் அகெயின் கைஸ், ஸோ அர்மாமலை அண்ட் சித்தன்னவாசல் ஆர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஜெயின் பேஸ்ட் ஆர் இன்ஃபேக்ட் மியூரல் பெயிண்டிங் பேஸ்ட் மான்யூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. கேவ்ஸ் ஆஃப் த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் மட் அண்ட் அபோவ் டர்னிங் இட் இன்டோ காம்ப்ளெக்ஸ் இன்டோ இன் டோ காம்ப்ளெக்ஸ் த்ரீ ஸ்ட்ரைன். ஸோ த்ரீ குட்டா ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம், ஏக்க குட்டா, த்வி குட்டா, த்ரீ குட்டான்னு என்ன, மூணு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கிறது ஒரு கோவில் அப்படின்னு. இது வந்து மூணு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கிறது ஓகே. ஸோ தி வால்ஸ் ஆஃப் மட் அண்ட் அடோப் டர்னிங் இன் டூ டூ காம்ப்ளெக்ஸ் சீலிங்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ் ஆர் கவர்ட் வித் பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் ஜெயினிசம் ஆல் தோ மோஸ்ட் தென் சர்வைவ் ஆல் திங்ஸ் ஆஃப் லாஸ்ட். அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்ரே பேஸ்டு ஸ்டடிஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஏஎஸ்ஐல, அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்குள்ள இங்கே இந்த மாதிரி ஒரு ஓவியம் வருது. அந்த பேசிக்காக ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த கேவுடைய கலெக்டிவ் செட்ல இந்த ராக்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ சீலிங்ஸ் வித் ஃபிளாரல் டிசைன்ஸ் லோட்டஸ் ஆஸ் டாமினேட்டிங் மோட்டிவ்ஸ் சிமிலர் டு சித்தன்னவாசல். சித்தன்னவாசல் எப்படிதான், சித்தன்னவாசல் இன்ஃபேக்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங் இருக்கும், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிராப் தட் பெயிண்டிங்ஸ் பிக்சர் சரிங்களா. சித்தன்னவாசல் எப்படின்னா வந்து ஒரு தாமரை குளத்துல வந்து இந்திர அதாவது இந்திரன்ற ஸ்டோரியை படித்து படிக்கிறதுல உங்களுக்கு வந்து தாமரை அந்த தாமரை இருக்கிற குளம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும். இங்கேயும் பாருங்க உங்களுக்கு அந்த லோட்டஸ் ஒரு பாண்ட்ல லோட்டஸ் இருக்கிற மாதிரி லைட்டா கிளிம்ஸ் ஆஃப் வியூஸ் ஐ டோன்ட் நோ வெதர் இட் பி விசிபிள் இன் தி திங் ஆர் நாட் பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். So next is Badami paintings, located in Badami, Karnataka, initiated in 6th century AD and most did not survive, oldest paintings in a Hindu temple. Okay, so caves at Badami was fully decorated with murals, especially a surviving mural of Shiva and Parvati. Theme was mainly inspired by Puranas and painted techniques inspired by Ajantas. One of the caves, cave 4, has murals of first Jain Tirthankara Adinath. So, idamma the paintings.
சரிங்களா. சீலிங்லாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது இங்கே இந்த சைடில் சீலிங்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சைட்லாம் பெயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பதாமி கேவ்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இஸ் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை புராணாஸ் அண்ட் பெயிண்டட் டீச்சிங் இன்ஸ்பயர்ட் பை அஜந்தா. இந்த புராணஸ்லாம் குப்தா டைம்ஸில் எழுதுனதுன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. ஸோ புராணஸ் தான் என்ன, ஒரு பர்டிகுலர் காடை பற்றி தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான் புராணம். லக்ஷ்மி புராணம், சூரிய புராணம், அந்த மாதிரி அவங்கள பட்ட மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. அதில் அதுதான் புராணம். ஜென்ரலாக இப்போ வந்து மகாபாரதம் ராமாயணம் எழுதுனா இட் கவர்ஸ் ஆல் த காட்ஸ், பட் திஸ் கேஸ் இஸ் அபவுட் பர்டிகுலர் இது. ஸோ அந்த புராணம்லாம் அந்த காட்ஸை பற்றி ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், ராமாயணம் மகாபாரதம் வந்து காமன் ஸ்டோரி, அதில் அப்படி பேச முடியாது. அது மல்டிபிள் ஹீரோ இருக்கிற சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு ஹீரோ குளோரிஃபை பண்ண முடியாது, பட் ஆனால் ஒரு ஹீரோ இருக்கிற படத்துல வந்து அவர் மட்டும் குளோரிஃபை பண்ணி நீங்க நிறைய போடலாம். அந்த மாதிரி குளோரிஃபிகேஷன் புராணம் இருக்கும். அந்த ஐடியாவை எடுத்து அஜந்தா பெயிண்டிங் டெக்னிக்ல எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது இப்படி இருப்பார் இவர வீர வீர திரு பலாத்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பித்தல்கோரா. ஸோ பித்தல்கோரா கேவ்ஸ் நியர் எல்லோரா, மகாராஷ்டிரா, லார்ஜஸ்ட் ஹீனாயன புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா, பட் த பெயிண்டிங்ஸ் ஆஃப் மகாயான பீரியட். ஸோ புத்திஸ்ட் கேவலமும் ஹீனாயனது, ஆனால் அதில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் மகாயானது, லேட்டர் பீரியட்ல வந்து வரைஞ்சிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ மியூரல் பெயிண்டிங்ஸ் பாஜா கர்லா அண்ட் கண்ணேரி கேவ்ஸ், பாஜா கர்லா அண்ட் கண்ணேரி கேவ்ஸ் மகாராஷ்டிரா, ஆல் ஆர் புத்திஸ்ட் கேவ்ஸ். பாஜா எக்ஸிக்யூட்டட் செகண்ட் சென்ச்சுரி பிசி, கார்லா செகண்ட் டு தேர்ட் சென்ச்சுரி பிசி, கண்ணேரி செகண்ட் டு நைன்த் சென்ச்சுரி பிசி. ஆல் த கேவ்ஸ் ஹவ் ஒன்லி ட்ரேசஸ் ஆஃப் புத்திஸ்ட் பெயிண்டிங்ஸ். Kanneri Caves has an unfinished paintings of Buddha on the ceilings of the cave. So I was not able to get any pictures of these caves. It was very rare to find. But one thing you note, as it is, caves are in Maharashtra, in Maharashtra, Adhikam Arko, Adhikam Arko, paintings. In those caves, and other than the canvas, okay. Kuda Caves in Raigas, Maharashtra, evacuated in 1st century BC and then 5th to 6th century AD. During Mahayana phase, walls of the caves have only traces of paintings left, வித் நத்திங் டு இன்ஃபர் ஃப்ரம் இட். ஸோ குடா கேவ்ஸில் பெயிண்டிங் இருந்திருக்கு அவ்வளோதான். ஓகேங்களா, அதை பற்றி வேறு எதுவும் தெரியல உங்களுக்கு. கைலாசநாதன் பனமலை டெம்பிள்ஸ் இன் காஞ்சிபுரம் தமிழ்நாடு, பில்ட் இன் 7th சென்ச்சுரி ஏடி பை பல்லவாஸ். தீம் வாஸ் அபவுட் லார்ட் ஷிவா, எக்ஸிக்யூட்டட் இன் த அவுட்டர் வால்ஸ் ஆஃப் த டெம்பிள் அண்ட் தட் ஹாஸ் விதர்ட் மோஸ்ட்லி, லீவிங் ஜஸ்ட் கிரீன் ட்ரேசஸ் நவ். அதுலேயும் எல்லாம் காலி. ஸோ காஞ்சிபுரம் இருக்கு கைலாசநாதன். இந்த கைலாசநாதன் டெம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மேஜர் டெம்பிள் அந்த டெம்பிள் தான் ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்து இந்த ஃபோட்டோஸ் காமிச்சுட்டீங்களா, அதில் வெளி சிவரில் வரைஞ்சிருந்தாங்க, அது ஃபுல்லாக காலி இப்போ சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங் ஃபார் தமிழ்நாடு, பிரகதீஸ்வரா டெம்பிள். இதுவரையிலும் பிரகதீஸ்வரா டெம்பிள் அப்படின்றது உங்களை பொறுத்தவரும் நீங்கள் நிறைய பேர் வந்து அது ஒரு பிக்கஸ்ட் டெம்பிள் மானுமெண்ட், ஒரு ஆர்கிடெக்சுரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. இன் அடிஷன் டு தட், இட் ஹாஸ் த பெஸ்ட் பெயிண்டிங்ஸ் ஆல்சோ. இது நிறைய பேர் இன்ஃபரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா பிகாஸ் அந்த கிராண்டியரை பத்தி மெஸ்மரைஸ் ஆயிட்டு இன்னொரு விஷயத்த மறந்துடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி மறக்கப்பட்ட விஷயங்கள் நம்மளே நம்ம மேஜர் விஷயத்திலேயே மறந்த விஷயங்களா நான் பெயிண்டிங்ஸை பார்ப்பேன். இந்த பிரகதீஸ்வரா டெம்பிள் பெயிண்டிங்ஸை பார்ப்பேன், நீங்களே யோசிச்சு பாருங்களா. அதாவது ஒருத்தருடைய கிராண்ட்னஸ்ல அவங்களுடைய கேப்பபிலிட்டியில வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இதெல்லாம் விட்டுருவீங்க நீங்க. ஸோ அதே மாதிரிதான் இது பிரகதீஸ்வரா டெம்பிளுடைய கிராண்ட்னஸ், அதோடைய ஸ்ட்ரக்சரல் மானுமெண்ட் எப்படி இருக்கு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, எவ்வளவு சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கிறதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இல்ல. ஸ்கல்ப்சர்ஸை பற்றி பெருசாக பேச மாட்டோம், பெயிண்டிங்ஸை பற்றியும் பெருசாக பேச மாட்டோம், ஆர்கிடெக்சர் மட்டும் தான் பெருசாக பேசிட்டு இருக்கோம். இட் ஹஸ் த பியூட்டிஃபுல் பெயிண்டிங், சர்வைவிங் பெயிண்டிங்ஸ். ஓகே, லொக்கேட்டட் இன் தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சூர் தமிழ்நாடு, இன் 8th-10th சென்ச்சுரி ஏடி பை சோழாஸ். தீம்ஸ் ஆர் மோஸ்ட்லி அபவுட் லார்ட் ஷிவாஸ், லார்ட் ஷிவா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சைவிசம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க வந்து, அதில் மோஸ்ட்லி ஷிவா தான் மேஸ்ட். ஃப்ரெஸ்கோஸ் ஆர் வந்து சாங்க்டம் சாங்க்டோரியம். ஃப்ரெஸ்கோஸ்னா என்ன யாரும் இருக்குங்களா உங்களுக்கு, எவ்ரி மியூரல், எவ்ரி ஃப்ரெஸ்கோ இஸ் அ மியூரல், பட் நாட் எவ்ரி மியூரல் இஸ் அ ஃப்ரெஸ்கோ. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், மியூரல் இருந்து செவத்துல வரைய பெயிண்டிங்ஸ், செவத்துல எப்படி வேணாலும் பெயிண்டிங் விடலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைப்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கீழே போட்ட அந்த சுண்ணாம்பு காயறதுக்கு முன்னாடியே மேலே பெயிண்டிங் முடிப்பாங்க. இதனால நான் இந்த கலர்ஸ் டெப்தா போகும், ஓகே. ஸோ அந்த கலர் டெப்தா போகும், இதை பத்தி எக்ஸ்பிளேஷன் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், கோ அண்ட் வியூ தி ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ அப்போ கலர் டெப்தா போக்குள்ள என்ன ஆகுது, ஈஸியாக வெதர் அவுட் ஆகாது, அதாவது ஈரமா இருக்கு, ஈரமா இருக்குள்ளாவும் கலர் கொஞ்சம் சீப்பு போய் உள்ள போகும் பார்த்தீங்களா, அதனால இந்த கலருடைய டெப்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால சீக்கிரமா கரைஞ்சிடாது, இதுவாக தேஞ்சிடாது. ஆனால் நார்மல் பியூரில் மேலே போட்டுறது டக்குன்னு சொரண்டிட்டு வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஸ்கோஸ்ல நிறைய பெயிண்டிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் டு சே ஃப்ரெஸ்கோஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணி ஆகணும், பட் த ப்ராப்ளம் இஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ள காஞ்சிரும்ல அதுதான். ஓகே, ஸோ ஃப்ரெஸ்கோரம் சரௌண்ட் சாங்க்டம் சாங்க்டோரியம், போட்டிங் ஷிவா இன் ஆக்ஷன், டெஸ்ட்ராயிங் டெமானிக் ஃபோர்ஸ், dancing and sending a white elephant to transport a devotee to heaven. Mural of Rajaraja Chodan and his guru Karuvura, whereas guru is given predominance in the paintings. So they are very important paintings. These are the paintings.
ஸோ இதில் நல்லா பார்த்தீங்களா ஃபேஸ் எப்படி டெபிக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யூ கேன் சி தி சிம்பலிசம் வித் ரிகார்ட் அந்த ஃபீமேல் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஜர் பெயிண்டிங்குடைய ஸ்ட்ரக்சர் தான் தெரியும். பட் அஃப்கோர்ஸ் இங்கேயும் கொஞ்சம் பாடி ப்ரொபோஷன்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இவருடைய சிவா கிவிங் அவே பார்வ இவங்க லக்ஷ்மி ஓகே ஸோ அந்த பெயிண்டிங் இது சாரி விஷ்ணு கிவிங் அவே பார்வதி டு சிவா அந்த பெயிண்டிங் இது திஸ் இஸ் டான்சிங் நட்ராஜா டான்சிங் சிவா இந்த பெயிண்டிங் this is destruction of a demon sorry destruction of a demon sorry this is the walls of Brahmadeeswara temples so depictions idhula eppadi idhula depict pannirukranga pathinga endha or angle ellame most of these mural paintings la ungalku side postures la depict pannuvanga in fact till the end of medieval period side posture la most depictions idhu vandha durga painting this is one of the rare paintings yen appadina இதில் டெபிக் பண்ணுறது பலராமன் கிருஷ்ணர் சிவன் கோயிலில் ஓகே ஒரு சிவன் கோயிலில் பலராமன் அண்ட் சாரி கைஸ் ஒரு சிவன் கோயிலில் பலராமன் கிருஷ்ணருடைய பெயிண்டிங் வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க தட் இஸ் வெரி 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 டிஃபரெண்ட் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த ஹிஸ்டரி பத்தி படிக்கல ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட்டுவோம் சைவிசம் அண்ட் வைணவிசமுக்கு ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பட் இந்த கேஸ்ல கிருஷ்ணர் அண்ட் பலராமன் ஹவ் பீன் டெபிக்டட் ஆன் தி வால்ஸ் ஆஃப் சிவா டெம்பிள் ஸோ திஸ் ரியலி க்வெஸ்சன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ஃபைட் ஹவ் வாஸ் திஸ் பெயிண்டிங் அலோட் டு பி எக்ஸிக்யூட்டட் வாஸ் தட் ரியலி அ ஃபைட் ஆர் த ஃபைட் வாஸ் ஓவர் எக்ஸ்கிரேட்டட் ஆர் எனிதிங் லைக் தட் ஏன்னா நீங்கள் நிறைய படத்தெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டெபிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங் ஆஃப் ஆல் ஸோ இதில் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பார்த்தீங்களா ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு அவர் தான் கருவூர்ன்ற குரு யாருக்குன்னா ராஜராஜ சோழன் இந்த பின்னாடி நிற்கிறார் பார்த்தீங்களா அவர் தான் ராஜராஜ சோழன் ஸோ இந்த பெயிண்டிங் த கிங் ராஜராஜ சோழன் குரு டீச்சர் கருவூரர் பிரகதீஸ்வரா டெம்பிள் தமிழ்நாடு 11th century திஸ் இஸ் த அர்லியஸ்ட் ராயல் போர்ட்ரேட் இன் இந்தியன் பெயிண்டிங்ஸ் ராயல் போர்ட்ரேட்னா அரசரை பத்தின வரைவு படம் இதுல நம்ம இவ்வளவு பெயிண்டிங்ஸ் பார்த்தோமே இதுல ஒரு பெயிண்டிங் கிங்க பத்தி வரைஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இந்த பெயிண்டிங் தான் கிங்க ஃபர்ஸ்ட் டைம் வரைஞ்சிருக்காங்க இந்தியன் பெயிண்டிங்ஸ்ல தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நெக்ஸ்ட் இன் கீப்பிங் வித் தி ஏன்சியன்ட் ட்ரெடிஷன் தி குரு இஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் தி கிங் இஸ் ஷோன் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் இட் சோ குருவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாருங்க சரிங்களா அதாவது சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவர் முன்னாடி நிக்கிறாரு இவர் பின்னாடி நிக்கிறாரு சோ அவர் தான் வழி நடத்துறாரு அரசாங்கத்தையே ராஜா வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டுதான் பண்றார் அந்த வகையில தான் இது This may not be an exact rendering of king's figure, rather a stylist representation. Though இதுதா ஒரிஜினலா ராஜராஜ சோழன் இருந்தாரா அப்படினு கேட்டா அப்படி கிடையாது இருந்திருக்க மாட்டாரு பட் ஒரு ஸ்டைலிஸ்ட் அன்னைக்குறது ஸ்டைலிஸ்டா ரெப்ரசன்டேஷன் இதுவா இருக்கும் நம்ம இந்த வித்த படத்துல கூட பார்ப்போம்ல எப்படி பின்னாடி வரவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்டைலிஸ்டா போர்ட்ரேட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ திஸ் இஸ் நந்தி மண்டபா சீலிங் இன் தி சீலிங் வித் செஞ்சுரி சோழன் மியூரல்ஸ் ஆனா இந்த மேல இருக்க அந்த மியூரல் வந்து இஸ் நாட் டன் பை சோழாஸ் இதுல வந்து இதை ஆட் பண்ணது நாயகாஸ் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் வீரபக்ஷா டெம்பிள் நம்பி ஸோ வீரபக்ஷா டெம்பிள் நம்பி கர்நாடகா 15th century AD ஸ்டோரிஸ் ஆஃப் விஜயநகரா கிங் அண்ட் எம்பையர் அண்ட் தேர் பிலீஃப் ஆன் காட் ஸோ மோஸ்ட்லி இந்துசம் ஸ்டைலிங் ஆஃப் பெயிண்டிங் யூஸ் சேம் அஸ் தட் ஆஃப் லெபாக்ஷி ஓகே ஸோ லெபாக்ஷி விஜயநகரா கிங்டம் அண்ட் எம்பையர் அண்ட் பிலீஃப் ஆன் த காட் ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் இந்துசம் This is the paintings. You can see one thing. The side posture is a beautiful primary color usage, major color usage. Next is Kerala. So mostly dating back to between 9th to 12th century AD and the walls of Hindu temples, palaces and churches in Kerala, executed in traditional silent techniques, oldest, largest and best executed murals in Kerala. The dozen panel scenes from New Testaments,
அங்கமலாய் எஸ்பெஷலி ஹியூஜ் மியூரல்ஸ் ஆஃப் ஹில் அண்ட் லாஸ்ட் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் அக்கபிரமா இதெல்லாம் அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தட் பெயிண்டிங்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து ஹில்லோட டெபிக்ஷன்ஸ், ஹியூஜ் மியூரல்ஸ் ஆஃப் ஹில் அண்ட் லாஸ்ட் ஜட்மெண்ட் கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்களோ அந்த பெயிண்டிங் அதை ஒரு மியூரலாக இங்கே பண்ணிருக்கிறாங்க, செவத்தில் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஃபைனல் லேயாத்ரி, லேயாத்ரி ஆர் கணேஷ் லேனாஸ் கேவ்ஸ் இன் புனே மகாராஷ்டிரா, அபவுட் 40 கேவ்ஸ், ராக்கெட் கேவ்ஸ் வித் ட்ரேஸ் ஆஃப் ஏன்ஷியன் பெயிண்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். மெஜாரிட்டி கேவ்ஸ் ஆஃப் ஹியர் ப்ரிசர்வ்டு ட்ரேஸ் ஆஃப் புத்திஸ்ட் பெயிண்டிங்ஸ் விச் காம்ப்ரமைஸ் இன்ட்ரிகேட் டிசைன்ஸ், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அண்ட் ரூஃப்ஸ், லோட்டஸ் அண்ட் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் ஆஸ் இட் இஸ். ரெகுலராக என்ன பண்ணிருக்கிறாங்களோ அதுதான். ஓகேங்களா, ஸோ வித் திஸ் தி மினியேச்சர் சாரி மியூரல் பெயிண்டிங்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தான் என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதுல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஃபைன், டில் திஸ் ஹாவ் லுக் அட் இட், கோ அண்ட் ஹாவ் அ வியூ ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் அண்ட் வீடியோஸ், அதை பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க, பிக்சர்ஸ் நிறைய பாருங்க, அப்போ தான் இந்த டாபிக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபைன், வித் திஸ் வில் க்ளோஸ் த கிளாஸ் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் கிளாஸ் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் நம்ம ஆரம்பிச்சோம். ஃபைன், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.